Hello friends, welcome to Queen Tailoring. In this video, I cut a blouse, normal blouse. This front part, dot is marked and stitch. We will see detail. Now, the front part is two pieces. This is the neck rendu சேர்ந்து வர மாதிரி ஒன்னு போல வெச்சுக்கணும் ரெண்டே இந்த மாதிரி விருச்சு neck ரெண்டு ஒன்னு போல வர மாதிரி பார்த்து வெச்சுக்கணும் neck ஒன்னு இந்த மாதிரி திருப்பி வச்சிர கூடாது இது arm hole neck உம் பார்த்து வச்சிர கூடாது இத நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதல நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் blouseல டோட்டலா 3 dots stitch பண்ணுவோம் அதுல first dot ரொம்ப important first dot கரெக்ட்டா வச்சாலே அடுத்த ரெண்டு dot வந்து ரொம்ப ஈஸியா stitch பண்ணிரலாம் இப்போ இதல பாத்தீங்கன்னா ஷோல்டரோட சென்டர் பார்ட்ட கீழ மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க கரெக்ட்டா அந்த ஷோல்டர் சென்டர்ல அந்த மார்க்கிங் இருக்கணும் இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்றேன் அதே மாதிரி இந்த சைடு இதோட ஹைட் 3 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த லைன் போடுறேன் இப்போ சென்டர் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணனும்னா இங்க நம்ம 3 இன்ச்க்கு இங்க மார்க் பண்ணோம் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிருக்கேன் இதுதான் சென்டர் பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட வச்சு தான் அடுத்த ரெண்டு டாட் எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணுவோம் அடுத்து இந்த இடத்துல இந்த neck side இருக்குலையா இத அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க half ஆ இந்த மாதிரி மடிக்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது தெரியும் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் அந்த டாட்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த டாட் வந்து எங்க எது வரையும் நம்ம ஸ்டிட்ச் போடணும் அப்படினா இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்லையா 1 இன்ச்க்கு அது வரையும் ஸ்டிட்ச் போடணும் அந்த 1 இன்ச் தாண்டி இங்க வர கூடாது அடுத்து இத ஓபன் பண்ணிட்டேன் அடுத்து 3rd டாட் எங்க பிடிக்கணும் அப்படினா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்ட்டா இந்த மாதிரி கிராஸ் ஆ வெச்சுக்கோங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல போற டாட் இதோட ஸ்டாப் பண்ணிரணும் ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ஷோல்டரோட சென்டர்ல மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணிருக்கோம் அதோட ஹைட் 3 இன்ச் இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிருக்கோம் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மூணு டாட்டோட தூரமே 1 இன்ச் அளவு இருக்கணும் சோ இதுதான் கரெக்ட்டான ஒரு நார்மலா எல்லா ப்лауஸுக்குமே இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணுவோம் சோ ரெண்டு பார்ட்டுக்குமே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத ஸ்டிட்ச் பண்ணலாம் இப்போ இத கரெக்ட்டா டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்க்கு மேலயே நம்ம ஸ்டிச்சிங் போடணும் அடுத்து 3rd டாட் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்துரும். இந்த செகண்ட் டாட் மட்டும் நான் கொஞ்சம் கீழ இறக்கி பிடிச்சிருக்கேன். ஒரு சில பேர் வந்து கீழ இந்த மாதிரி இறக்கி பிடிப்பாங்க. பட் நார்மலா எல்லா ப்лауஸுக்கும் வந்து இந்த மாதிரி சென்டர்ல தான் மார்க் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு தியே ஸ்டிச்சிங் போட்றலாம். Next side உள்ள அந்த டாட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் கீழ இறக்கி பிடிக்கிறேன் அந்த சைடு மாதிரியே அடுத்து கரெக்ட்டா இந்த இடத்துல அவ்ளோதான் ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா இது யூஸ்புல்லா இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா குயின் டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.